வெல்கம் டு சரவண் டைம்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். ஸோ இந்த டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்ட்ராக்டர்னா என்ன, தெர்மல் ஓவர்லோடர்னா என்ன, எம்சிபினா என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான முன்னாடியே இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இந்த டிவல் ஸ்டார்டர் என்ன தேவையோ அந்த போர்ஷன் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிவல் ஸ்டார்டர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டார்டர்னா என்னென்னு தெரியணும். ஸோ ஸ்டார்டருங்கிறது என்னென்னா டு லிமிட் தி ஸ்டார்டிங் கரண்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ண டிவைஸ் பார்த்தீங்கன்னா 3-phase induction motor. ஸோ 3-phase induction motorோட ஸ்டார்டிங் கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டார்டர்னு பேர். ஸோ அந்த ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க. டிஒயில் ஸ்டார்டர் இருக்குது, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இருக்குது, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் இருக்குது, ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் இருக்குது. பட் மார்க்கெட்டில் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஒயில் ஸ்டார்டரும் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஒயில் ஸ்டார்டர்னு ஏன் பேர் வந்து அப்படின்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு, இது அப்படியே ஃபுல் வோல்டேஜை டைரெக்டாக அப்ளை பண்ணதுனால இதுக்கு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு பேர் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் மோட்டருக்கு மட்டும்தான் இது அப்ளை பண்ணணும், பிக் சைஸ் மோட்டருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் பர் நீமா ஸ்டாண்டர்டும் பார்த்தீங்கன்னா 15 kW வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் வந்து அப்டூ 7.5 kW வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட். பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூஷன் சைடில் அதோட கூட லெவலையும் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டிவல் ஸ்டார்ட்டில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா லைன் கரண்ட் வந்து நிறையா ட்ராப் பண்ணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃபுல் கரண்ட் போகிறதுனால நிறையா கரண்ட்டை பிடிச்சி இழுக்கும்போது வோல்டேஜ் டிப்பு ஏற்படும். அப்போ நிறையா மோட்டர் வந்து அதேமாதிரி நடந்தது அப்படின்னா அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மோட்டரை வந்து இந்த டிவல் ஸ்டார்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா எலிமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி வேணும், மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், சிங்கிள் போல், அது ட்ரிபிள் போல் தேவைப்படும், ஒரு கான்டாக்டர், தெர்மல் ஓவர் ரிலே, நார்மலி க்ளோஸ் சுவிட்ச், நார்மலி ஓப்பன் சுவிச், அதாவது ஸ்டாப் சுவிட்ச் அண்டு ஸ்டாப் சுவிட்ச் ப்ளஸ் இண்டிகேஷன் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு பிக்சராக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ரெட் கலர் இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு. அது எதுக்குனா மோட்டரை ஸ்டாப் பண்ணதாக யூஸ் பண்ணுறோம், அதில் ஸ்டாப் பட்டன் அதுக்கு இன்னொரு பேர். அதுமாதிரி க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன், அது புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் சொல்லுவாங்க. அதேமாதிரி 3-phase MCB, ஸோ பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு. அதேமாதிரி 3-phase contactor. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி தெர்மல் ஓவர்லோட் ரிலே, அதுமாரி பைலட் லேம், தட் இஸ் கால்ட் இண்டிகேஷன் லேம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்சி சுவிட்ச், தட் இஸ் கால்ட் ஸ்டாப் பட்டன். ஸோ இந்த ஸ்டாப் பட்டனுங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸ் சுவிட்ச். ஸோ வரங்க பாருங்கள், கான்டக்டர் எப்படி இருக்குன்னா க்ளோஸ் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். ஸோ திரும்ப நான் கையை எடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப பழைய பொசிஷனுக்கே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சுவிட்சு வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து 1 பொசிஷன் தான், அதாவது நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா திரும்ப என்ன பண்ணுவோம், பழைய பொசிஷனுக்கு தான் வந்துடும். ஓகேங்களா? கண்டினியூட்டியாக நீங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பொசிஷனுக்கு இருக்கும். விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், திரும்ப பேக் டு நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஆர் ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓ, நார்மலி ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் என்ஓ பொசிஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா திரும்ப என்ன பண்ணணும், என்ஓ பொசிஷனுக்கே வந்துடும். அதுவே ஸ்டார்ட் பட்டனாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா என்சியிலேருந்து ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் திரும்ப என்ன ஆகிடும், என்சியாகவே மாறிடும். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ இந்த எம்சிபி வந்து இந்த பவர் சர்க்கியூட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷனுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது ஃபியூஸுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபியூஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுனா அந்த எம்சிபியை ட்ரிப் ஆனால் கூட திரும்பி நம்ம ரீசெட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட் ரிலே. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா 3-phase ஒரு ஃபேஸ் ஃபெயில் ஆகிடுச்சினாலோ இல்லை ஓவர்லோட் அக்கர் ஆகிடுச்சின்னு வச்சிங்க, அப்போ ட்ரிப் பண்ணதே அதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் கரண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ எந்த கரண்ட்டில் உங்களுக்கு ட்ரிப் ஆகணும் நினைக்கிறீங்களோ அந்த கரண்ட் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன, அந்த ஓவர்லோட் சர்க்கியூட்டில் இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 NO இருக்குது. இது ஒரு NO, இது ஒரு NO, அதேமாதிரி 2 NC இருக்குது. இங்கே இது ஒரு NC, இது ஒரு NC. இப்போ நார்மலாக கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த NC வந்து NCயாகவே இருக்கும், அதாவது நார்மலி க்ளோஸ் பொசிஷன்லேயே இருக்கும், தவிர மாறாது. அதேமாதிரி என்ஓ பொசிஷனும் அப்படி தான் இருக்கும். எப்போ வந்து ட்ரிப் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும், இந்த என்சிங்கிறது என்ஓவாக மாறிடும், இந்த என்ஓங்கிறது என்சியாக மாறிடும். ஓகேங்களா? சப்ளை கொடுத்தா மாறாது, எப்போ ட்ரிப் ஆகுதோ அப்போ மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்டக்டர். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்டக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ 3 டெர்மினல் வந்து இன்புட்டாக இதில் கொடுப்போம். ஓகேவாங்களா? பவர் கேபிள், அதேமாதிரி அவுட்புட்டாக இங்கே எடுத்துருவோம், அதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 NO இருக்குது. இது ஒரு NO, இது ஒரு NO, நார்மலி ஓப்பன், நார்மலி ஓப்பன். அதுமாதிரி 2 NC இருக்குது, நார்மலி க்ளோஸ், நார்மலி க்ளோஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே ஒரு காயில் சப்ளைக்காக A1 A2 ரெண்டு கொடுத்துருப்பாங்க டெர்மினல், A1 இது வந்து A2. ஓகேங்களா? இப்போ சப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு, இந்த கனெக்டர் எனர்ஜைஸ் ஆகிடும், இங்கே உள்ள பவரு இங்கே வரும்,
அதே சமயம் இங்கே உள்ள என்சிங்கிறது என்னவோ மாறிடும், என்னோங்கிறது என்சியாக மாறிடும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். சப்ளை கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், என்சி என்னவாக மாறும், என்னோங்கிறது என்சியாக மாறும். ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த ஓவர்லோட் ரிலேல வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. சப்ளை கொடுத்தாலும் என்சி என்ஜி தான். எப்போ ட்ரிப் ஆகுதோ ஓவர்லோட் ஆகி அப்போ மட்டும்தான் என்ன ஆகும், என்சிங்கிறது என்னவோ மாறும், என்னோங்கிறது என்சியாக மாறும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டயக்ராம் ஃபார் டிஒஎல் ஆர் பவர் கனெக்ஷன் ஃபார் டிஒஎல் ஸ்டார்டர். ஸோ பவர் கனெக்ஷனாக என்ன அப்படின்னா மெயின் கேபிள், மோட்டர் கொடுக்க போகிற சப்ளை கேபிளை தான் என்ன பண்ணுவோம், மெயின் பவர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர் ஃபேஸ் எடுத்து வரீங்க, எம்சிபியில் இன்புட்டாக கொடுக்குறீங்க, அதுலேருந்து அவுட்புட் எடுத்து கான்டக்டரில் கொடுக்குறீங்க. இந்த கான்டக்டரும் ஒயலரும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து கான்டில் இன்புட்டை கொடுத்து ஒயலர் வழியாக அவுட்புட் எடுத்து மோட்டரோட ஆர் ஃபேஸில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதேமாரி ஒய்யை ஒய் ஃபேஸ்லையும் பிஏ பி ஃபேஸையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒயலர் வந்து யூ மாரி சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் ஒயலரோட சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் கனெக்ஷன் எப்படின்றதுக்காக இந்த ரைட் சைடில் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டக்டரும் ஒரு தெர்மினல் ஒரு லிட்டரும் ஒன்றாவே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் ஃபேஸ்லேருந்து ஒரு சப்ளை எடுக்கிறேன், ஆர் ஒய்பி இதெல்லாம் எடுத்துக்கலாம், நான் ஆர் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் ஃபேஸ்லேருந்து அவுட் எடுத்து வந்து 95 96 கொடுக்குறேன். 95 96 என்ன அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 95 96 என்சி காயில், என்சி அதாவது தெரு ஓவர்லோட்லோட என்சி. இதில் இன்னும் கொடுத்து இதில் அவுட்டை எடுத்துட்டேன். எடுத்து வந்து ஸ்டாப் பட்டனில் இன்புட்டாக கொடுக்குறேன், அதில் அவுட்புட் எடுத்து வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு இன்புட்டாக தரேன். ஸ்டார்ட் பட்டன் அவுட்புட் எடுத்துட்டு காயில் A1க்கு சப்ளை கொடுத்துட்டு A2 எடுத்துட்டேன். A1ங்கிறது இங்கே இருக்குது, இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு A2ல நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த சர்க்யூட் புரிஞ்சுதா ஃபஸ்ட் லைனு? இப்போ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பட்டன், இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறேன் என்ன ஆகும், திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துடும். அப்போ இந்த காயிலுக்கு கண்டினியூஸாக சப்ளை போகாது. கண்டினியூஸாக சப்ளை போகல அப்படின்னா பவர் சர்க்கியூட்லேருந்து பவர் சப்ளை வந்து இங்கிருந்து இங்கே வராது. அப்போ கண்டினியூட்டியாக ஆன் பண்ண வைக்கணும். என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கும் ஸ்டாப் நடுவில் இருக்குது ஒரு கேபிள் எடுக்கிறேன், ஒரு ஒயரு, அதுலேருந்து 13ல கனெக்ட் பண்ணுறேன். 13ங்கிறது பார்த்தீங்கன்னா என்ஓ இருக்கு இல்லையா, என்ஓ, இந்த என்ஓவில் இன்புட்டாக கொடுக்குறேன். அதில் அவுட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லேம்ப் ரெட் கலர் லேம்பில் கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். அந்த இன்னொரு ஒயர் இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், காயிலுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காயிலுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்படி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்களே பாருங்கள், ஆர் ஃபேஸ்லேருந்து சப்ளை 95க்கு வரும். இது வந்து என்சியாக தான் இருக்கும், ஏன்னா நார்மல் சப்ளையில் என்சி என்சியாக தான் இருக்கும். தெர்மல் ஓவர்லோட் ரிலேயில் ஸ்டாப் பட்டனுக்கு வரும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனுக்கு போகும். நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே என்ன, உங்களுக்கு ஒரு சப்ளை A1லேருந்து A2க்கு போகும்போது என்ன ஆகிடும், இந்த என்ஓங்கிறது என்சியாக மாறிடும். இந்த என்ஓங்கிறது என்சியாக மாறிடும். அப்போ இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்னாகும், இங்கிருந்து பவரு இங்கிருந்து பவரு இதுக்கும் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், காயில் இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் இது வழியே என்ன ஆகும், சப்ளை போய்கிட்டே இருக்கும். அப்போ ரெட் கலர் லைட்டு உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அது என்ன இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு, அப்போ மோட்டர் ரன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சரிங்களா? இது நம்ம சிமுலேஷனில் பார்ப்போம். அது மாதிரி ஒரு மேலோட்டமாக சொல்கிறோம் உங்களுக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன்னா நீங்களாக ட்ரா பண்ணுறதுக்கு, ப்ராக்டிக்கலாக நீங்களே ட்ரா பண்ணுறதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது ரெட் கலர் வருது. அதுமாதிரி மோட்டர் ஆஃப் ஆகிட்டுனா சப்ளையில் இருக்குங்கிறதுக்கு க்ரீன் கலர் பல்ப் வேணும், அந்த இண்டிகேஷனில். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த இருக்கிற என்சி இதே 13லேருந்து அவுட் புட் எடுத்து வரேன், 13லேருந்து அவுட் புட் எடுத்து வந்து என்சிக்கு கொடுக்குறேன் இன்புட்டாக. இதுலேருந்து அவுட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், இந்த க்ரீன் லேம்புக்கு கனெக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு, இந்த ஸ்டார்ட் பட்டன் ஓப்பனில் இருந்தாலுமே இந்த 95 96 வழியாக இந்த என்சி வழியாக இந்த க்ரீன் லேம்ப் எரியும். சரிங்களா? ஒன் சப்ளை எனர்ஜி என்ன போகுது, என்சி என்ன ஆகும், அப்போ க்ரீன் கலர் லேம்ப் கட் ஆகிடும், ரெட் கலர் லேம்ப் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக இந்த லேம்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாரி ட்ரிப் ஆச்சுன்னா இண்டிகேட்டர் ஆகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 95 முன்னாடி ஒரு சப்ளை எடுத்து வந்து, ஓகேங்களா, அது என்ன பண்ணுறேன், இந்த என்ஓவில் இன்புட்டாக கொடுத்து இதுலேருந்து அவுட் எடுத்து போய் என்ன பண்ணுறேன், இந்த லேம்பை கனெக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஓயிலர் காயிலுங்கிறது சப்ளை கொடுத்தோம்னா என்சி என்சியாக தான் இருக்கும், என்ஓ என்ஓ தான் இருக்கும். ஒன்ஸ் ட்ரிப் ஆகும்போது என்ன ஆகும், இந்த என்ஓங்கிறது என்சியாக மாறிடும். அப்போ இது க்ளோஸ் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லோ கலர் லேம்ப் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இது ட்ரிப்பாக இருக்குன்றது என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் ஒரு பவர் சர்க்கியூட் டயக்ராம நம்ம வந்து மனப்பாடம் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம வரதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வாங்க அடுத்த டயக்ராமில் சிமுலேஷனில் நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டயக்ராம் ஃபார் டிஓஎல் ஸ்டார்டர் வித் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, ப்ராக்டிக்கல் காம்போனண்ட் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை காட்டிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கரில் இன்புட் எடுக்கிறோம் ஆர் ஒய் பிங்கிறத. ஸோ இதில் அவுட்புட் எடுத்து என்ன பண்ணுறோம், நேராக கான்டக்டரில் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமல் லோடில் உள்ள லிங்க் ஆகிருக்கும்.
ஸோ அதுலேருந்து அவுட்புட் எடுத்து என்ன பண்ணுறேன் மோட்டில் இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதேமாரி ஏற்கனவே பார்த்த கண்ட்ரோல் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராக்டிகல் காம்பவுண்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆர் ஃபேஸுக்கு ஒரு பிரேக்கர் வழியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் எதுவும் ஆயிடக்கூடாதுக்காக பிரேக்கர் ப்ரொடக்ஷனுக்காக வச்சுருக்கிறேன். அதில் அவுட் எடுத்து என்ன பண்ணுறேன் திரும்ப ஒரு ரிலேயோட என்சிடி இன்புட்டாக கொடுக்குறேன். இது இருக்கிற இன்புட்டு அதுலேருந்து அப்புறம் அவுட்புட் எடுக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன் நேராக அந்த ஸ்டாப் பட்டனுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். அதில் அவுட்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட்டு புட்டு இன்புட்டாக கொடுக்குறேன் ஸ்டார்ட் பட்டனுக்கு. ஸோ இதுலேருந்து அவுட் எடுத்து போய் என்ன பண்ணுறேன் நேராக ஏ ஒன் காயில்ஸை போய் கொடுத்துட்றேன். அந்த ஏ டூக்கு நியூட்ரலு இங்கேருந்து எடுத்து கொடுத்துட்றேன். ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடுச்சா? இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன் ஹோல்டிங் காயில்பாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சப்ளை வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா காயில் சப்ளை போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பைபாஸாக ஒரு இன்னொரு சர்க்கியூட் ரெடி பண்ணுறோம். என்னென்னா இந்த ஸ்டாப்புக்கு ஸ்டார்ட்டுக்கு பட்டனு நடுவில் ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போகிறோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த என்னோட இன்புட்டாக கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ என்னோட இன்புட்டாக கொடுத்து அதில் அவுட்டு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு அதில் அவுட்டு எடுத்துகிட்டு போய் திரும்ப இதுக்கே கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு இதுலேருந்து சப்ளை திரும்ப என்ன ஆகும் இங்கிருந்து ஏ ஒன்றுக்கு திரும்ப இது வழியாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, ரெண்டு டூ வேல உங்களுக்கு சப்ளை வந்து ஏ ஒன்றில் போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டனில் டைரெக்டாக இப்படி போகுது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னோ காயில் வழியாக போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ இதுதான் சர்க்கியூட் பேசிக். இப்போ வந்து இண்டிகேஷன் லேம்பில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வர இண்டிகேஷன் லேம்பில் இண்டிகேஷன் லேம்பு எப்படி ஆட் பண்ண போகிறேன்? ஸோ இந்த என்ஓ காயிலுங்கிறதோட அவுட்புட் எடுக்கிறேன். அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நேராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டிகேஷன் லேம்போட ரெட் கலர் லைட்டில் கனெக்ட் பண்ணுறேன். அவுட்புட்டை எல்லாமே நியூட்ரலில் கொடுத்துட்றேன். இந்த இருக்கா நியூட்ரலு. ஸோ இது நியூட்ரலு, ரெட் நியூட்ரலு, இது அதேமாரி க்ரீன் கலர் இண்டிகேஷன். க்ரீன் கலர் இண்டிகேஷன் என்ன பண்ணுறேன்னா இந்த இருக்கா என்சியோட அவுட்டு, இந்த என்சியோட அவுட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன் க்ரீன் கலர் இன்புட்டாக கொடுத்துட்டேன். அவுட்டு நியூட்ரல் எடுத்துகிட்டேன். அதேமாரி இங்கே உள்ள என்சி காயிலேருந்து சப்ளை கொண்டு போய் என்ஓவில் கொடுத்துட்டு இந்த என்ஓலேருந்து உள்ள அவுட்புட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன்னா இந்த க்ரீன் கலர் லேம்பு அதை ட்ரிப்பிளாகவும் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டை நம்ம ட்ரா பண்ணணும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத வாங்க இப்போ சிமுலேஷனில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் டயக்ராமில் இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு இண்டிகேஷனில் இருக்குது. ஏன் இண்டிகேஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஆர் ஃபேஸ் வழியாக 95க்கு போகுது, அதாவது ஓஎல்ஆரோட என்சி காயிலுக்கு. அதுக்கப்புறம் 96ல் வருது. அதுக்கப்புறம் இந்த புஷ் பட்டனுக்கு போகுது. இங்கிருந்து இது இது வழியாக போகாது, ஏன்னா இது பிரேக்கப்பில் இருக்குது. ஸோ இது வழியாக வருது 13, 21. இது நார்மலி க்ளோஸு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது உங்களுக்கு க்ரீன் லைட்டு எரியுது. சரிங்களா? ஏன் ரெட் லைட்டு எரியலை அப்படின்னா இது வந்து ஓப்பனில் இருக்குது, அதனால் ரெட் லைட்டில் எரியல. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட இருக்குது, அதனால் இங்கே உள்ள க்ரீன் லைட்டு எரியல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா எப்படி வந்து ஒரு க்ரீன் லைட் வந்து எரியுது அப்படிங்கிறது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனில் உங்களை நான் புஷ் பண்ணிட்டேன். புஷ் பண்ண என்ன ஆகுது கரண்ட் வந்து இந்த ஆர் ஃபேஸு 95, 96 ஸ்டாப் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் வழியாக ஒரு கரண்ட்டு போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன நடக்கணும்னு காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. காயில் எனர்ஜைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன உங்களுக்கு இந்த என்சி காயில் ஃப்ரம் ஓஎல் ஓஎல்ஆர்லேருந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஓஎல்ஆர் வில் நாட் சேஞ்ச், ஏன்னா ட்ரிப்பான மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும் அப்படியே சொல்லிவிட்டேன் நான். அதேமாரி ஓஎல்ஆரோட என்னவும் சேஞ்ச் கிடையாது. அப்போ இந்த க்ரீன் பல்ப் எரியுமான்னு கேட்டால் இது எல்லோ பல்ப் எரியுமான்னு கேட்டால் எரியாது. சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் இந்த என்சிங்கிறது என்னவாக மாறிடும். இது இந்த கான்ட்ராக்டரோட என்சிங்கிறது என்னோவாக மாறிடும். ஒன்ஸ் என்சி என்னோவாக மாறிட்டுனா என்ன ஆகிடும் உங்களுக்கு இந்த க்ரீன் லேம்பு கட் ஆகிடும், சப்ளை கிடைக்காது. கட் ஆகிடுச்சா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோங்கிறது என்சியாக மாறிடும். மாறிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து ரெண்டு வழியாக போயிட்டுருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 95, 96 A1, A2 இன்னொரு பக்கம் இந்த வழியாகவும் போயிட்டுருக்கும். இந்த இருக்கு இல்லைங்களா இந்த பாத்து வழியாக. இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் வந்துடும். ஏன் வருது அப்படின்னா என்னோங்கிறது என்சியாக மாறிட்டு அப்புறம் ரெட் கலர் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த ஸ்டார்ட் பட்டனுங்கிறது ரிலீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன உங்களுக்கு மோட்டர் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதுலேருந்து போகிற சப்ளை என்ன ஆகிடுச்சு இது கட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஆகுது உங்களுக்கு இது வழியாக சப்ளை போய் உங்களுக்கு இந்த மோட்டரை கண்டினியூட்டியாக ரன் பண்ண வைக்குது. சரிங்களா? இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன செய்யணும் இப்போ மோட்டரை திரும்ப நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு திரும்ப வந்து ரெட் கலர் லைட்டு ஆஃப் ஆகிடணும். அதேமாரி உங்களுக்கு க்ரீன் கலர் லைட்டு எரியணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டில் இப்போ மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த மோட்டர் வந்து ஆல்ரெடி ரன் பொசிஷனில் இருக்குது. இப்போ ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்கிறதுனால இந்த மோட்டர் ஆல்ரெடி
ரன் பொசிஷனில் இருக்குது. இப்போ சப்ளை எப்படி வந்துட்டுருக்குன்னா, ஆர் ஃபேஸ் 95-96 இந்த ஸ்டாப் புஷ் பட்டன். ஸோ இது வழியாக உங்களுக்கு சப்ளை போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்படி தான் மோட்ரு உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்போ கரண்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஓயிலர் வந்து சேஞ்ச் கிடையாது, இதுவும் சேஞ்ச் கிடையாது. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு காயிலுக்கு சப்ளை போகாது. இது அப்போ வந்து என்ஓங்கிறது என்சியாக மாறிடும், அதாவது என்சிங்கிறது என்ஓவாக மாறிடும். அப்போ ரெட் லைட்டு ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஓங்கிறது என்சியாக மாறிட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன, திரும்ப புஷ் பண்ணுற பழைய மலைக்கு போனதுக்கப்புறம் சப்ளை இந்த ஸ்டாப் புஷ் பண்ணியாக வந்து 21க்கு வந்து இந்த க்ரீன் லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது என்சிங்கிறது என்னவோ மாறுது, கான்ட்ராக்டரில் என்னோங்கிறது என்சியாக மாறுது, அதனால் உங்களுக்கு ரெட் லைட் எரியுது. ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு நார்மலி க்ளோஸுங்கிறது ஓப்பன் ஆகிறதுனால உங்களுக்கு ரெட் லைட் வந்து ஆஃப் ஆகிடுது. அதேமாதிரி நார்மலி ஓப்பனுங்கிறது க்ளோஸ் ஆகிறதுனால பழைய நிலைமைக்கு உங்களுக்கு க்ரீன் லைட் எரியுது. ஸோ இதேமாரி மோட்டர் ட்ரிப் ஆச்சுன்னா எப்படி க்ரீன் லைட் எரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக வந்து சப்ளை போயிட்டுருக்கு, மோட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது, ஏன்னா உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் லாம்பு போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஏதோ ட்ரிப்புன்னு வச்சுப்போம், ஓயிலாரில் ஏதோ ஓவர்லோட் ஆகி போச்சுன்னு வச்சுப்போம். ஓவர்லோட் ஆகி போச்சுன்னா என்ன, உங்களுக்கு என்சிங்கிறது என்னவோ மாறிட்டு, இதில் ஓவர்லோட் ரிலேயில் அதேமாதிரி என்னங்கிறது என்சியாக மாறிடுச்சு. ஏன் இங்கே வந்து இந்த கான்ட்ராக்டரோட சப்ளை போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இங்கேயே ட்ரிப் ஆகிட்டு இங்கே ஓப்பனாக சப்ளை போகாது, அப்போ இங்கே சப்ளை வராது இல்லையா, அதனால் என்சி என்னவோ மாறிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட் ஆஃப் ஆகிடும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் கரண்ட் போகாது, ஏன்னா இங்கேயே கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதனால் போகாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன, உங்களுக்கு இந்த என்ஓங்கிறது என்சியாக மாறிடும், இது தெர்மல் ஓவர்லோட் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை என்ன ஆகும், இங்கே போகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லோ பல்பு ஏறைய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் ஸ்டார்ட்டரு ஒர்க் ஆகுது. என்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, பிடிச்சிருக்குதா? ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ 2-3 தடவை திரும்ப ரிப்பீட்டாக பாருங்கள். இந்த ஆன்லைன் ஸ்டார்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டார்ட்டர் தான். நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே சர்க்கியூட் ட்ரா பண்ணிவிட்டு நீங்களாகவே என்ன பண்ணலாம், கனெக்ஷனை கண்டிப்பாக கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.